ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து சேஃப் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைசி பிளாக்ஸோட இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் நான் வெல்கம் பண்ணுறேன். ரீசெண்டாகவே நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஆரா காரோட மெயின் பிரான்ச்சில் வந்து ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏகப்பட்ட லேட்டஸ்ட் ஃபார்ச்சுனர், 8 இனோவா கிறிஸ்டா, XUV 504, அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் கலெக்ஷன் நம்ம போட்டிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஐ பட்டன் நீங்கள் தரேன், இல்லைன்னா கூட இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆரா காஸோட செகண்ட் பிரான்ச், அதாவது ப்ரீமியம் ஆரா காஸ் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு 6 வண்டி கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு மாடல் இசூசு MU7 இருக்குது, அதே மாதிரி ஃபோர்ஸ் குர்கா ஃப்ரெண்ட்ஸ் இது. பட் குர்காவே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் ரொம்ப அமேசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 லக்ஸுரி கார் கலெக்ஷன் இருக்குது. எம்ஜி ஹெக்டர் இல்லாமல் நம்மக்கிட்ட பென்ஸ் சி கிளாஸ் இருக்கு, அதே மாதிரி பென்ஸ்ல ஓல்டு இ கிளாஸ் இருக்கு, அண்ட் உங்களுக்கு BMW-லேருந்து இப்போ இருக்கிற கரண்ட் மாடலுக்கு முன்னாடி வந்த மாடல் X1 கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கி தராங்க. ஸோ நீங்கள் வந்து 0 டவுன் பேமெண்ட்ல X1 வாங்கிட்டு போகலாம். ஸோ வாங்க வீடியோவில் போய் எல்லா வண்டியோட டீடைல்ஸ் பார்த்துலாம். வெறும் இந்த 6 வண்டி மட்டும் இன்னைக்கு கலெக்ஷன்ல நீங்கள் பார்க்க போகிறது. இது இல்லாமல் ஆரா காசோட மற்ற கலெக்ஷன் கூட இந்த லைன் அப்ல நீங்கள் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-15 காஸ் லைன் அப் இருக்க போது. ஸோ இன்னும் டிலே பண்ணாமல் வீடியோவில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிருங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. வணக்கம் சார். இது ஃபோர்ஸு சார், ஃபோர்ஸு ஃபோர்ஸில் ஜீப் மாடல் கொஞ்சம் போட்டிருக்காங்க, குர்கான்னு பேர். புதுசு கிட்டத்தட்ட 20 லேக்ஸ் வருது. இவங்க இந்த பென்ஸ் மாடல் வர மாதிரி அதை ஆல்டர் பண்ணியிருக்காங்க. பென்ஸோட கிரில்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் ரூபா செலவு பண்ணி வண்டி ரொம்ப, அந்த பென்ஸோட விலை 3 கோடி ரூபா வருது. இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஜீப் மாதிரி. அதுக்காக ஆல்டர் பண்ணாங்க, கொஞ்ச நாள் ஓட்டிட்டு ஆசைக்கு ஓட்டிட்டு கொடுத்துட்றாங்க. ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான், வெறும் 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, 2022. ப்ரைஸ் ஃபைனலாக 13.50 ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த ஹில்ஸ் ஏரியா ரொம்ப தண்ணியிலலாம் அதெல்லாம் போகிற மாதிரி நல்ல ஹைட்டாக இருக்கு வண்டி. ஃபோர்ஸ் ட்ரைக் பண்ணுறவங்க பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தருக்கிறேன். 10 லேக்ஸ் வரையும் லோன் எலிஜிபிள் இருக்கு, அப்படி பார்த்து ஆஃபர் கொடுங்க. வெறும் 20,000 கிலோமீட்டர், 2022, சிங்கிள் ஓனர் ஃபோர்ஸ் குர்காம். இல்லை, நிறைய பேர்கிட்ட வந்து வீட்டில் கார் இருக்கும். ஸோ அந்த வண்டியில் சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வைப்பராக இருக்கட்டும், இல்லை டயராக இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன ஒர்க்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில வேலையெல்லாம் நம்மளே வந்து வீட்டில் மாற்றிக்கலாம். பட் இதை தெரியாமல் நாம் என்ன பண்ணுறோன்னா வண்டியை சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிறோம், இல்லை மெக்கானிக் ஷெட் கொண்டு போய் அங்கே இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரஸ் அமௌண்ட் கொடுத்து தான் இந்த இஷ்யூவை வந்து ரெடி பண்ணுறோம். குட் மேப்பில் உங்கள் காருக்கான A-Z எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப் டவுன்லோட் பண்ண உடனே சைன் அப் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் காரோட பிராண்ட் மாடல் இயர் செலக்ட் பண்ணிவிடுங்க. இது செலக்ட் பண்ண உடனே உங்கள் காருக்காக என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்கோ, அக்சசரி ஸ்பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். லைட்டிங்காக இருக்கட்டும், பம்பர், டயர், வைப்பர்ஸ், அதோட இன்டீரியரில் கூட பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், கீழே இருக்கிற மேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் அப்புறம் பூட் மேப்பில் வாங்குறதுக்கும் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் தருவாங்க, அதோட சேர்த்து ஹோம் டெலிவரி கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தே ஜஸ்ட் ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணி உங்கள் காருக்கான என்னென்ன தேவையான ஸ்பேர்ஸ் இருக்கோ அதை எல்லாமே ஆர்டர் பண்ணலாம். சீக்கிரமாக போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பூட் மேப் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்கள் காருக்கான தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஆர்டர். இது இசுசு சார், இசுசு MU7, 2016 செகண்ட் ஓனர், 1:30 ஓடி இருக்கு. ப்ரைஸ் 10 லேக்ஸ் கேட்குறாங்க, நெகோஷியல் ப்ரைஸாக. ஃபோர்ஸ் லைக் பண்ணுறவங்க பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தந்துடுறேன் சார். பென்ஸ் C220 சார், ஸ்போர்ட்ஸில் பென்ஸ் C220, 2016 சிங்கிள் ஓனர், வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. ப்ரைஸ் 26.50 ஃபைனல் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்லைட் நெகோஷியல் ப்ரைஸ் தான். 25 லேக்ஸ் வரை லோன் எலிஜிபிள் இருக்குது, உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் லோன் பண்ணித்தரலாம். பென்ஸ் லைக் பண்ணுறவங்க ஒயிட் கலர் ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி, லோ மைலேஜ் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். C220 அவன் கேரியர்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் போட வந்துடும். பென்ஸ் பார்க்குறவங்க இதை பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்க. எம்ஜி சார், எம்ஜி ஹெக்டர், எம்ஜி ஹெக்டரில் எம்ஜி ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்ஜியில் டீசல் ப்ளஸ் 7-சீட்டர் டாப் அண்ட் மாடல் தான், 7-4. 2021-22 ரிஜிஸ்ட்ரேஷன், 21 இயர் ஆஃப் நடந்து 22 ரிஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் தான், வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி புதுசாக இருக்குது, அப்படியே ஃபேன்சி நம்பர் 3303. ப்ரைஸும் ரீசனபிளாக தான், 19 லேக்ஸ் ஃபைனல் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்லைட் நெகட்டிவ் ப்ரைஸ். 18 லேக்ஸ் வரையும் லோனே எலிஜிபிள் இந்த வண்டிகளுக்கு. எம்ஜி டீசல் லைக் பண்ணுறவங்க, அதுவும் 7-சீட்டர் லைக் பண்ணுவாங்க, இந்த வண்டி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க சார், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். BMW சார், BMW X1, X1 லேட்டஸ்ட் டாப் அண்ட் மாடல் இதுதான், சன்ரூஃப் போட வந்துடும், எல்லா ஃபீச்சரும் வந்துடும்.
2018 சிங்கிள் ஓனர் ஃபேன்சி நம்பர் 6000 கிலோமீட்டர் மட்டும் 90 ஓடி இருக்குது. ஆனால் சர்வீஸ் இருக்குது, கம்பெனி மெயின்டெனன்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலர் வேறு இங்கிலீஷ் கலர், ஆஷ் கலரில் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ், 25 lakhs தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் 25 lakhs லோனே வாங்கலாம் வண்டிக்கு. எக்ஸ்ஒன் லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி பாருங்கள், பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க சார். பெஸ்ட் பென்ஸு சார், பென்ஸ் E350 டாப் அண்ட் மாடல் அப்போ வந்ததில்ல, 2011 இதுதான் டாப் அண்ட் மாடல். ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ், 1 lakh கிலோமீட்டர் ஓடிருக்கு, செகண்ட் ஓனர். ப்ரைஸ் வெறும் 1150 தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, பென்ஸ் லைக் பண்ணுறவங்க, பென்ஸை பற்றி தெரிஞ்சவங்க பார்த்தா உடனே வாங்கிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி, பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க. டீசல் வெர்ஷன் E350 2011 செகண்ட் ஓனர், 1150 ப்ரைஸ். சார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆரா கார்ஸில் சார் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்யூவி டைப்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைன் அப்பில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி 1.5ங்க, பெட்ரோல் டாப் அண்ட் வேரியண்ட்டு தான், ஆட்டோமேட்டிக் கியரு, 2015 சிங்கிள் ஓனரு, கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. ப்ரைஸ் வந்து 675 கோட் பண்ணுறாங்க, ஸ்லைட்லி நெகஷியபிள். 6 lakhs வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியும், நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். 2015 ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் சார். நம்ம லைனப்பில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்ட்டு VDI சார், மாருதி ஷிஃப்ட்டில் வந்து VDI 2016 செகண்ட் ஓனர், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, செக் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 570 சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 550 கேட்குறாங்க, அதுலேருந்து இன்னும் ஏதாவது குறைச்சி பேசிக்கலாம். ஃபினான்ஸே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் பண்ண முடியும். ஷிஃப்ட்டு VDI டீசல் வண்டி 2016 சார். லைன் அப்பில் தேர்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா உண்டாய் வெர்னா சார், 1.6 SX 2016 சிங்கிள் ஓனர், மேனுவல் கீரு தான், கிலோமீட்டர் தான் இதில் மைனஸ் சொல்லலாம், பட் வண்டி நல்லாயிருக்கும். அப் டு டேட் வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, கிலோமீட்டர் 1,20,000 போயிருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. இம்போர்ட்டட் அலைவெல்லாம் போட்டிருக்காங்க, ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துடும். இதோட காஸ்ட்டு வந்து ஃபைனலாக 675 கேட்குறாங்க, 650 வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ணலாம் சார். லைன் அப்பில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டாடா நெக்ஸான் சார், பேட்ரி வெஹிக்கிள் இது, டீசலும் கிடையாது, எல்பிஜியும் கிடையாது, பெட்ரோலும் இல்லை, பேட்ரி வெஹிக்கிள் இது, 2020 மாடல், சிங்கிள் ஓனர், 50,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. இதோட காஸ்ட்டு வந்து 12 lakhs சொன்னாங்க, இப்போ 1175 கொடுத்துருவாங்க, 10 lakhs வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியும். பேட்ரியும் இந்த வண்டிக்கு புதுசாக போட்டிருக்காங்க, 7 இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்குது. இதுக்கு வந்து 4 hours வந்து இதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கனாக்கா 275 கிலோமீட்டர் வரைக்கும் இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம். நேரில் வந்து பாருங்கள், பிடிக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயில் வந்து கிராண்ட் ஐட்டன், இது டீசல் வண்டிங்க, 2015 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 65,000 கிலோமீட்டர் போயிருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. கிராண்ட் ஐட்டனில் வந்து ஆஸ்டா மேனுவல் கியரு, இதோட காஸ்ட் வந்து 5 lakhs சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 475 கொடுத்துருவாங்க, இதிலேருந்து ஏதாவது குறைக்க முடிஞ்சால் குறைக்கலாம், இன்சூரன்ஸ் இல்லை சார் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபினான்ஸே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 450 வரைக்கும் பண்ண முடியும், நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன் சார். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்டு எண்டவர் சார், ஃபோர்டு எண்டவரில் வந்து 2013 தேர்ட் ஓனர் மட்டும்தான் மைனஸ்ஸு, மற்றபடி வண்டி நல்லா இருக்குது. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 75,000 கிலோமீட்ரு போயிருக்கு, ஆட்டோமேட்டிக் கியர் இது, 2013 தேர்ட் ஓனர், ஆட்டோமேட்டிக் கியர், கிலோமீட்டர் 75,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. இதோட காஸ்ட் வந்து 650 கேட்குறாங்க. ஒரு எஸ்யூவியில் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 9 பேர் போகிற மாதிரி இருக்கிற ஒரு வண்டி பார்த்திங்கன்னா 650 கேட்குறாங்க, நெகஷியபிள் பண்ணிக்கலாம், நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரோம். இப்போ பார்க்குற வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா மாருதியில் வந்து வேகனாரில் வந்து ஸ்ட்ரிங்ரே ஒரு வேரியண்ட் இருந்துச்சு, 2014 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர் போயிருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, பெட்ரோல் வண்டி தான், மேனுவல் கியரு. இது வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க கம்பெனிலே, வந்து உங்களுக்கு வந்து இந்த டாப்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க, தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம் சார். இதோட காஸ்ட் வந்து 350 சொன்னாங்க, இப்போது 320 கொடுத்துருவாரு, நேரில் வந்து பாருங்கள், இன்னும் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், 3 lakhs வரைக்கும் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியும் சார். சொல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரா கார்ஸோட பார்ட் 2 லைன் அப்காக இவ்வளோதான். சில வண்டியோட டீடெயில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன், இல்லை நான் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி என்கொயர் பண்ணலாம். கால் பண்ணும்போது 5G பிளாக்ஸ் பார்த்துட்டு கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்ஸ் கூட பண்ணி தருவாங்க. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம், சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.